ஏயர்கோன் கலிக்காமர். சோழ நாட்டிலே உள்ள திருப்பெருமங்கல குடியிலே அவதரித்தவர். அந்த நகரிலே வேளாளர் குளத்திலே சோழ மன்னனுக்கு பரம்பரை சேனாதிபதியாக இருந்து தொழில் பூண்டவர்தான் ஏயர்கோன். சிறந்த சிவபக்தர், பல திருத்தலங்களுக்கு திருப்பணி செய்தவர். செம்பொன் என்பது எம்பிரானின் பொன்னடியே என்று நாளும் நினைந்திருப்பவர். இவர் சுந்தரர் பெருமானின் வாழ்க்கையை பற்றி கேள்விப்பட்டு, சுந்தரர் இறைவனை பறைவைனாட்சியின் மேல் உள்ள காதலால் தூதுவிட்டு, இரவு முழுவதும் இறைவனை, என் இறைவனை இங்கும் அங்குமாக மலரடி நோக வீதியில் உழல வைத்ததை கேள்விப்பட்டு அவர் மேல் கடும் கோபமாக இருந்தார். அவரை கண்டால் நான் என்ன செய்வனோ என்று சினந்தார். பகமை உணர்ச்சி மிகுந்திருந்தது. இதனை கேள்வியுற்று, ஒரு சிறந்த அடியார் என்மேல் சினந்திருக்கலாகாதே, அவர் சினம் தணிந்து என்னை ஏற்றுக்கொள்ள இறைவன்தான் வழி செய்ய வேண்டும் என வேண்டினார் சுந்தரர் பெருமான். இருவரையும் குட்டுவதற்கு திருவளம் கொண்டார் இறைவன். ஒரு நாளிலே ஏயர்கோன் கலிக்காமருக்கு கடுமையான சூளை நோய் வந்தது. அந்த நோயினால் வேதனையுற்றார். இறைவன், அன்பனே, உன்னை வருத்தும் சூளை வந்துண்டன் வந்து தீர்த்தாலொழிய தீராது என்று கூறினார். பழைய அடியவனாகிய எனக்கு இந்த நோய் தீர்க்க ஒரு புதியவன் வரவேண்டுமா? உன்னால் தீர்க்க முடியாதா? அப்படியென்றால் இந்த நோய் தீர வேண்டாம். இந்த வலியை நானே தீர்த்து கொள்ளுகிறேன். இந்த சூளையை இவ்வயிற்றோடு கிழிக்கிறேன் என்று கூறி உடைவாளை எடுத்து வயிற்றை கிழித்துக் கொண்டார். சூளையும் உயிரும் ஒருங்கே தீர்ந்தன. நிமிட நேரத்தில் எல்லாம் முடிந்துவிட்டது. கணவர் சிவபதம் அடைய முயற்சிக்கும் பொழுது, அம்மா, நம்பியாரூரார் வருகிறார், என்ன செய்வது என்று அனைவரும் விம்மினர். ஆகா, அடியவர் வரும் இந்த வேளையிலே நாம் அழுவது முறையல்லவே. சரி சரி, இல்லத்தை அலங்கரியுங்கள், மாவிலை கட்டுங்கள், தீபதூபம் காட்டுங்கள், நிறைகுடம் கொண்டு எதிரி அழைத்து வாருங்கள் என்று சொல்கிறார். ஆக எல்லாம் அவர் நினைத்தபடியே நடக்கிறது. சுந்தரர் பெருமான் வருகிறார், எதிர்கொண்டு அழைக்கிறார்கள். உள்ளே வந்தவருக்கு மனதிலே ஏதோ ஒரு நெருடல். அம்மா, தீங்கொன்றும் இல்லையே என்று கூறுகிறார். பெருமாட்டியோ, யார் அவர்? மானகஞ்சாரின் மகள் அல்லவா? தன் திருமணத்தன்று தன்னுடைய திருமுடியை ஈந்தவர் அல்லவா? அப்பெருமாட்டி சிவனடியாரின் பேரில் உள்ள பெருமை நமக்கு தெரிகிறது அல்லவா? அப்பெருமாட்டி தீங்கொன்றும் இல்லையே, உள்ளே அவர் பள்ளி கொண்டிருக்கிறார் என்று கூற, சிறிது நேரம் கழித்து, என்னுடைய மனம் சரியாக இல்லை, பள்ளி கொண்டவரை நான் பார்க்க வேண்டும், என் மனம் மருளுகிறது என்று சுந்தரர் கூற, அதற்கு மேலும் வேறு வழியில்லாமல் கலிக்காமரின் மாண்ட உடலை காமிக்கின்றனர். ஆக, இவர் மாண்டு விட்டாரா? இவருக்காகத்தானே நான் வந்தேன். இவர் இல்லை என்றால் நானும் மாழ்வேன் என்று கூறி உடைவாளை பற்றினார். தன்னை குற்றிக்கொள்ள முயலும் பொழுது, அதற்கு மேலும் ஒர்க்காத இறைவன் கருணையாக எழுந்தார். கலிக்காமர் உயிர் பெற்று எழுந்தார். ஒருவரை ஒருவர் வணங்கி தொழுது மகிழ்ந்தனர். ஆரூரார் தொண்டுகள் பல புரிந்து உடையின் மேல் அடிமலர் சேர்ந்து இன்புற்றார். இந்த புராணத்தை பார்க்கும் மட்டில், சுந்தரர் வந்துதான் வலி தீரும் என்று கேள்விப்பட்டவுடன், இவன் வந்து தீர்ப்பதை விட தீராமல் இருப்பதே நல்லது என்று இறைவனையே எதிர்த்து பேசக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய மனத்திறத்தை பார்த்தீர்களா? இந்த நாயன்மார்களை பொறுத்த மட்டில் தன்னுடைய கொள்கைக்கு யார் தடையாக இருந்தாலும், அந்த இறைவனே, அந்த சிவனே இருந்தாலும் அவர்களை எதிர்க்க துணிந்தவர்கள். இறைவனும் புறம்பு
என்று சொல்லும் நெஞ்சுரம் படைத்தவர்கள் அல்லவா அவர்கள். இறைவன் தோழராக எளிவந்த தன்மையை இவர் உணரவில்லை, புரிந்து கொள்ளவில்லை. ஏனென்றால் இறைவனை இவர் மிக உயர்ந்த ஸ்தானத்திலே வைத்திருந்தார். என்னுடைய இறைவனை, என்னுடைய சிவனை இவன் எப்படி ஒரு பெண்ணுக்காக தூது அனுப்பலாமா என்ற எண்ணம்தான் அவரை அப்படி பேச வைத்தது. ஆனால் இவரோ தன்மேல் சினம் கொண்டது குறித்து தன்னிடமும் ஏயர்கோன் கலிக்காமர் அன்பாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தினால் சுந்தரரே முறையிடுகிறார், இறைவனே நாங்கள் இருவரும் ஒன்று சேர வேண்டும், நினைத்ததை நடத்தி கொடுக்கும் திருவுளம் கொண்ட இறைவன் அவன் நினைவுபடியே செய்கின்றான். கணவன் மாண்டவுடன் உடன் இறக்கும் எண்ணம் கொண்டவர், சுந்தரர் பெருமான் வருகிறார், எப்படி ஒரு சிவனடியாரை நாம் காக்க வேண்டும், எப்படி அவர்களை உபசரிக்க வேண்டும் என்ற எண்ணம்தான் அப்பொழுது அவர் மனதிலே பெரிசாக தெரிந்தது. உடனே தீபதூபம் காட்டி வரவேற்று உபசரித்த அந்த பெருமாட்டியின் அன்பை நாம் என்னவென்று சொல்லுவது? கலிக்காமர் மாண்டதை எண்ணி வாளினால் தன்னை மாய்த்து கொள்ள துணிந்தாலும் முதலில் கலிக்காமர் காலில் விழுந்தவர் சுந்தரர்தான். அவருடைய அடியார் பக்தி இதனால் மேலும் தெரிகிறது அல்லவா? அடியாரின் பாத கமலங்களை வணங்கி மகிழ்வோம். ஏயர்கோன் கலிக்காம நாயனார், வலமிருந்து இடம் வயிற்று வலியால் வருந்திய ஏயர்கோன் கலிக்காம நாயனார் தூதுவனாக என் இறைவனை அங்கும் இங்கும் மலையவிட்ட அந்த சுந்தரர் பெருமான் வந்துதான் என்னுடைய வயிற்று வலி தீரும் என்றால் அது வேண்டாம் என்று நினைத்து உடைவாளால் தன்னுடைய வயிற்றை குத்திக் கொள்ளும் காட்சி, அடுத்ததாக அந்த குற்றுடை வாளை பற்றி தம் உயிரை துறக்க முற்படும் போது இறைவன் அருளால் ஏயர்கோன் கலிக்காமர் உயிர் பெற்றெழுந்து வந்து சுந்தரர் பெருமானின் கையில் உள்ள வாளை பிடித்து கொள்ளும் காட்சி இரண்டாம் பாகமாக இந்த சிற்பத்திலே அமைந்துள்ளது. அடியார்க்கும் அடியேன்.